எதிர் பார்க்குற நைட்டு எல்லாம் உட்காந்து இது மாதிரி நின்று தான் பேசிடுறோம். இந்த அளவுக்கு எதுவும் இல்லை, காற்று இது மாதிரி லைட்டாக அடிச்சிச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஐதரண்ணன், தம்மமுக்கு ஐதரண்ணன், கனி மூணு பேரும் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலே ரொம்ப நடுக்கம் கொடுத்துருச்சு. அவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு காலையில் தான் தெரிய வந்துச்சு. நம்ம ஆம்புலன்ஸ்லாம் உள்ள ஏரியாவுக்குள்ளே தான் ஃபுல்லாக கிடக்கு, அதை விட்டு வெளியே கூட கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு ஒரு 500 மீட்டர் கொண்டு வரதுக்குள்ளேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ மரத்தையும் கிளியர் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸு பாதிப்பு, ரொம்ப பாதிப்பு, மரம் உளுந்து அவ்வளோ பாதிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட இறந்து போய்க்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட உளுந்து செவரு உளுந்து. அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள ஓரளவு முடிஞ்ச அளவு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ்னு ஒன்று கிளியர் பண்ணி இப்போ எரிபுரகரில் ஒரு 7-5 வயசு பையன் ஒருத்தன் இறந்து போனான். தலை தெரிச்சு போச்சு. ஒரு சின்ன பையன் ஒன்று இறந்து போனான், செவர் அப்படியே விழுந்து அங்கே பாட்டு விட்டு மஞ்சள் தான். அதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரொம்ப நாளாக அவனுக்கு பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. அடக்கம் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. ஆமாம், ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அந்த 3 குடும்பங்களில் காப்பாற்றிருக்கோம் ஒரு 12 நபர்களை. ஒரு சின்ன பையன் தலையில் அடிபட்டு தலை ரெண்டா குழந்து இறந்து போயிட்டாரு. ரொம்ப சிரமமா இருக்கு. இடையில 2 போஸ்ட்மார்ட்டம் கவுந்து இருக்கு. புயல் ரொம்ப உக்கிரமா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பேரிடர் மீட்பு குழுவோ இல்ல தீயணைப்பு துறையோ காதிரி மைதீன் பாய்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சகோதரர்கள் தகவல் தந்தா நல்லா இருக்கும். காதிரி மைதீன் கல்லூரியில வந்து ஃபயர் ஆபீசர்ஸ் கும்பகோணம் பேரிடர் குழுவில இருந்து வந்த 12 நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களால தகவல் இங்க தெரிவிக்க முடியல. அவங்க நம்பர் எடுக்க முடியல. எங்களுடைய செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால அவருடைய நம்பர் எடுக்க முடியல. காதர் முகைதின் கல்லூரியில பேரிடர் மீட்பு குழு ஃபயர் ஆபீசர் கும்பகோணம் அந்த டீம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகவல் சொன்னா போதும். காதர் முகைதின் ஆண்கள் ஸ்கூல் கிட்ட இருக்கு. கஜா புயல பத்தி சொல்லணும்னு சொன்னா வந்து ரொம்ப நேரம் பேசணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து இது போன்ற ஒரு புயலை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா இது சுனாமி வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது சென்னையில் வந்து சுனாமியுடைய பேரலைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த கஜாவுடைய இது வந்து 1000 சுனாமிக்கு மேலே வந்து இந்த கஜாவுடைய கோரத்தாண்டவம் வந்து நம்ம அதிராம்பட்டினத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்திலேருந்து எல்லா வகையிலையும் ஒரு 28 நாளுக்கு மேலே வந்து கரண்ட் பவர் சர்வீஸ் இல்லாத அளவுக்கு அதிராம்பட்டினம் இருளில் சூழ்ந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கமான ஒரு சூழ்நிலை. அதான் மிகப்பெரியவன் அந்த சூழலில் வந்துட்டு அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் வந்து நைட்லாம் வந்து இந்த கஜா வராண்டா அப்படின்லாம் ஒரு வாட்ஸ்அப்பு போன்ற எல்லா சோசியல் மீடியாக்கள்லையும் ரொம்ப நையாண்டி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த மக்களும். அப்போ வந்து நாங்கள் ஒரு 12 பேர் கடற்கரை தெருவுடைய பள்ளிவாசலில் உட்காந்துட்டு அங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு மசூரா ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பற்றியெல்லாம் நான் எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு இதுவுமே நாலேஜே சுத்தமாக இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சின்னதாக ஒரு 11:30 மணிக்கெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சதுக்கு பிறகு அப்புறம் அதிகமான ஒரு மழை வந்துகிட்டு இருக்க போகும்போதே நம்ம மசினி நகர், காந்தி நகர் இந்த மாதிரியான ஒரு ஏரியாக்களில் நம்ம போய் கூப்பிட்றோம். அந்த மக்களையெல்லாம் கூப்பிட்றோம். மழை வந்துகிட்டு இருக்குது, முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கிற விதத்தில் நம்ம வந்து கூப்பிட்டோம். யாருமே வரவே இல்லை. வராத ஒரு சூழ்நிலையில் இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வந்துகிட்டு இருக்க போகும்போது நம்ம டக்குது உடனே எல்லாரையும் அங்கேருந்து கொண்டுகிட்டு வந்து நம்ம பள்ளிவாசலில் கடற்கரை தெருவு சேர்ந்த பள்ளிவாசலில் வந்து நம்ம வந்து உள்ளே எந்த இடத்துல தொழுகை நடத்தப்படுதோ அந்த இடத்துலையே, தொழுகை நடத்தப்படுற இடத்துலையே கொண்டு வந்து வச்சா கடற்கரை தெரு பள்ளிவாசலுடைய வீவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வந்து கண்ணாடியால் வந்து செய்யப்பட்டிருக்கும். கதவுலேருந்து எல்லாமே கண்ணாடியெல்லாம் உடஞ்சி அப்படியே சுக்குநூலாக தெரிக்குது. அந்த அளவுக்கு அதனுடைய கோர தாண்டகத்துடைய காத்துடைய வேகம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகள்லாம் வந்து உள்ளே வந்து சேருது. தண்ணி, மழை எல்லாமே. இந்த நரிக்குறவர்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கோர தாண்டவம் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடணுமா அல்லது மக்களுடைய இன்னும் இயல்பான சூழ்நிலையில் எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் தள்ளப்பட்டிருக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் காலையில் 10:30 மணிக்கு நம்மளுடைய தூய்மை பணியாளருடைய செல்வன் சொல்லக்கூடிய தூய்மை பணியாளருடைய மக 7 வயசு சிறுவன்
அந்த சிறுவனை வந்துட்டு ஃபிக்ஸ் மாதிரியே வந்துருச்சு. உடனே நானும் அன்சர் இருக்கான்னு சொல்லக்கூடிய சகோதரனும் பைக்கில் தேடி தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தீன் மெடிக்கலும் சாவனா ஹோட்டலுக்கு வரப்போம் போது என்னுடைய கையிலேயே அந்த சகோதரன் வந்த அந்த சிறுவன் வந்துட்டு உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்ன வரைக்கும் என்னால் வந்து அதை நினைச்சாவே தூக்கம் வராத ஒரு சூழ்நிலைக்கு நான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு சூழலுமே சரி கஜாவுடைய, அதுக்கு பிறகு வந்துட்டு எண்ணிலடங்காத உலமாக்கள் வந்து 286 கொட்டாய் வந்து கபீசார் இதிரிஸ் மோலானாவுடைய தலைமையில் ஒட்டுமொத்த அதிராமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட வசூல் பண்ணி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நம்மளுடைய இந்து மக்களுக்கு சொல்ல போனேன்னு சொன்னால் 200 மேலே கொட்டாய் வந்து அதிராமட்டத்தில் சுற்று வட்டார பகுதியில் எல்லாருக்குமே கொட்டாய் போட்டு கொடுத்துருக்குது. ஒரு 3 மாதத்துடைய உழைப்பு திருவோணம் இடும்பாவணத்துலேருந்து நம்ம ஏறி பிறக்கிற ஒரு 6 டீம் வந்து சேர்ந்து 50 பேருக்கு மேலே வந்து உட்கார்ந்து இங்கே வந்து கொட்டாய் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு நினைவு கூர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கஜா புயலுடைய இழப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. அது வந்து மீளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் மரம் செடி உயிர்கள் நிறைய பேருடைய பொருளாதாரம் எல்லாமே அடிபட்டுச்சு. அப்போ இந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போய் எல்லாமே செஞ்சோம். மனிதருங்கிறதுனால எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போனோம். இவங்க அதிராமணத்துக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் பண்ணோம் செஞ்சோம். அதுமாரி இதுவரைக்கும் யாரும் ஒன்றும் மீள முடியலை. 90% மீண்டு இருக்கிறாங்க. இதுவரையிலும் யாரும் ஒன்றும் மீள முடியலை. அதே போல் வந்து அதிராமணத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து கைகோர்த்து கூடிய ஒரு டீமை உண்டு பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து ஈர உலகத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். அவங்களும் கை கோர்த்து தான் இந்த சிறந்த ஒரு பணிகளை வந்து இந்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அந்த சகோதரர்கள்லாம் சொல்ல போனால் ஒரு பேரையும் நான் சொல்லணும் இந்த இடத்துல குறிப்பிடணும். ஆனால் வந்துட்டு வீடியோடைய இந்த விஷயத்தை நான் கருத்தில் கொண்டு சொல்ல முடியல. ஆனால் அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து மிகப்பெரிய ஒரு ஈர உலகத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். அவங்களுடைய உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பே இல்லை. தன்னுடைய வீட்டுக்கு ஒரு முளவா கொத்தன்மொழி வந்து போய் ஒரு அரைச்சிக்கிட்டு வரத்துக்கோ இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கோன்னு சொன்னால் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு கஜாவுடைய கோரத்தாண்டத்தை பார்த்துட்டு அனைத்து சகோதரர்களுமே இறங்கி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வந்து அந்த சகோதரர்கள் செஞ்சுருக்காங்கன்னா இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியல. அதுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மழைக்காலம் தொடரப்போம் போதே ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டில் வந்து ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கிருச்சு. அந்த நேரத்தில் அந்த சகோதரனுடைய சேர்ந்து சமுதாய பணி செஞ்சது இன்னைக்கு அந்த சகோதரன் வந்து அந்த வீட்டுக்கு எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி கொட்டாய் போட்டு கொடுத்துருந்தாப்புல. காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா மரம் செட்டி கொடி வீடு உயிர் எல்லாம் பலிகடவாயிருச்சு. 15 நாள் வீட்டுக்கே போகாமல் பணி செஞ்சோம். நிவாரணப் பொருள் கொண்டு வந்தோம். மாத்திரை மருந்து இல்லை, வீட்டுக்கு போகல. அப்புறம் பள்ளி தக்குவா பள்ளி ரொம்ப சேதப்பட்டு இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். வீடுவோ எல்லா ஏரியாவும் துவம்சமாயிருச்சு. பெரிய அடி கஜா புயலுடைய அடி வந்து பெரிய அடி, யாருனாலையும் ஈடு கொடுக்க முடியாத அடி. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களும். தண்ணி இல்லாத சூழ்நிலையில் கூட மோட்டார் வச்சு தண்ணி கொடுத்தோம். பகலில் எடுத்துருந்தாங்க ரொம்ப ஆபத்து. நைட்டு 11 மணிக்கு எடுத்ததுனால ஒன்றும் ஆபத்து கிடையாது. போட்டு வளக ஒரு இது தான் சேதமாயிச்சு. வந்து பார்த்தா ரோட்டை தாண்டி போட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி மண்டிடுச்சு. வளக ஒரு பணம் தான் மிச்சம் அதில். அந்த மாதிரி போட்டு வந்து எழுதுனாங்க 5000 எழுது ஆளுக்கு 20,000 30,000. வீடுவெல்லாம் எப்படி சேதமாக? வீடுவெல்லாம் சேதம் தான். வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துருச்சு. இந்த காலனி கொடுத்துருந்த இந்த வீடு கட்டி கொடுத்துருந்த பட்டா கிட்டா எல்லாம் ஊறி போய் எல்லாம் நாசமாக போயிடுச்சு. இதில் 3/4 பேர் கூப்பங்காடை இல்லை. இப்போ எல்லாம் புதுசாக கூப்பங்காடு வாங்கி வச்சுருக்கோம். அதில் 3/4 பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. நிறைய சேதம் ஆயிடுச்சு. தண்ணி பெருகி வந்தோடனே ஜெமத்துக்கு இருப்பாரு. தண்ணி பெருகி வந்துடுச்சு. கட்டடத்து தண்ணி பெருகி வந்தோடனே எல்லாம் ஓடிட்டோம். கோயில் கட்டுறதுக்கு ஓடிட்டு பாதிப்பெல்லாம் எல்லாம் 3/4 மரம் மட்டை கால் கையாடி போட்டு ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி போடலை. காத்துப்பிடியோட 5 வயசுடைய அனுபவத்தில் வந்து காற்றுனா என்ன பெரும் மழைனா என்னன்னு எனக்கு தெரியாது. பெருமழையெல்லாம் பசி பட்டினி போக்குவரத்து எல்லாம் நான் அனுபவப்பட்டுக்கிறோம். ஆனால் 65 வருஷத்துக்கு பிறகு ஒரு காற்றுங்கிறது உயிரில்லா பொருள், உயிரே இல்லை, உருவமும் இல்லை. அந்த உருவமில்லா பொருளுக்கு இவ்வளோ பெரிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்கான்னு
அது ஒரு சில நேரம் நானும் நினைப்பேன் இவ்வளவு பெரிய சக்தி இருந்திருக்கே இந்த காத்துக்கு உருவமில்லா பொருளுக்கு. ஆமா இல்ல யாரும் நினைச்சு பாக்கல. ஆனா அட்வான்ஸ் படி விஞ்ஞான முறைப்படி சொன்னாங்க, எங்களை வந்து அதை ஏத்துக்கல. நாங்க எப்போதுமே அதை சொல்லுவா வரும் போங்கிட்ட போச்சு எங்கிட்ட போய் சொல்லுவாங்க, அதனால நாங்க ஏத்துக்கல அதை. ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு சில நேரம் நான் நினைப்பேன் இந்த இது மாதிரி உருவ ஒரு சக்தி ஒரு காத்துக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம உணரக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்கான். அப்போ மலைக்கும் காத்துக்கும் வானத்துக்கும் கும்பிட்டு பயந்து நடக்கணும். இதுனா நம்ம உயிரோட இருக்க போகிறோமா தோணுச்சு. ஏதோ ஆண்ட முடியத்தில் இது பகலில் அடிச்சிருந்தாக்கா நிறைய பேர் இந்த ஊரே காலியாக இருக்கும். சீட்டு அங்கங்கே பிரிச்சுக்கிட்டு போய் அவங்க தலையை எடுத்துகிட்டு போயிருந்துருக்கு. இதை பகலில் எடுத்துருந்து ஓடி இருந்தோம்னாக்கா நைட்டில் 11 மணிக்கு எடுத்ததுனால திருச்சி போய் அங்கே எங்கேயும் பிள்ளைகளை ஓடி போய் பெரிய பாதிப்பாகி ஏதோ அன்றைக்கி புழைச்சே தான் ஆண்டவன் ஜெயில் வந்து எல்லோரும் ஊர்லேயும் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க, போனாங்க. எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இந்த கொண்டாந்து கொடுத்தாங்க, சாப்பாடு, துணிமணி, பிஸ்கட்டு, கொசுபத்தி, மலை, எல்லாருமே மலைத்தால் தண்ணி மலை கொண்டு எல்லாமே கொண்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு அதில் ஒரு 3 மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும். 20 நேரத்தில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா இன்னொரு உதவி என்னென்னா அந்த 20 நேரத்தில் அடித்தது உள்ள பெரிய சக்தி வந்து நன்மையான விஷயம் நினைக்கிறேன்னா. காரணம் என்னென்னா பகல் நேரத்தில் அடிச்சுன்னா என்னுடைய பொருள் போகும்போது அதை நம்ம பாதுகாக்க போவேன். அப்போ இறந்துருப்பேன். அனைத்து பேரும் இந்த ஊரில் வந்து கஜா புயல் எந்தெந்த இடத்துல அடித்தோ அவ்வளோ பேரில் ஒரு பாதி பேரும் இறந்துருப்பாங்க. ஒரு வீட்டில் நான் போய் பார்த்தேன், அதாவது பழைய காலத்து புளிய மரம், அந்த புளிய மரத்தில் அந்த ஆஸ்பரா அட்டை போய் வெட்டி இருக்குன்னா பாதி இடத்த வெட்டி இருக்கு. அந்த ஜீரணிக்கும் உள்ள பார்த்தோன்னே எல்லாருக்குமே அந்த அளவில் பறந்துச்சு போய் ரொம்ப பேருக்கு பல கோடி ரூபாய் சேதம். இந்த அதிராவிடத்து மக்களுக்கு இந்த தென்னந்தப்பு வந்து எத்தனை கோடினே சொல்ல முடியாது. நான் அங்கேருந்து அந்த விட்டு வெளியில் வர்றதுக்கு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சுன்னா அது இந்த மரம் மட்டை மாதிரி சேர்ந்து பழைய காலத்து புளிய மரம் யதார்த்த முறையில் பேத்துட்டு போட்டு போச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல எங்களுக்கு. இப்படியும் ஒரு உருவம் காற்றுல காற்றுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்கான ஒரு நம்ம உணர்ந்தனாங்க. ரெண்டாவது அந்த விட்டு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப 2 நாள் ஆச்சு. அந்த ஒரு வண்டி போகவோ உள்ளே வரவோ ரொம்ப அது வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த வேலை செய்கிற பற்றியெல்லாம் திருக்கூட்டால் அவ்வளோலாம் வந்து நாங்கள் கடவுளாக மதித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ வந்து ஏதோ செய்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் அது அதுக்கு பிறந்த அந்த இந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. ஆ வந்துச்சு. அதை விட்டு வர வெளியில் வர்றதுக்கு 2 நாள் ஆச்சு. ஒரு வீட்டில் போய் ஒரு டேங்க், பெரிய டேங்க், தண்ணி டேங்க் இருக்கு பற்றியில, ஒரு வீட்டில் ஒரு 100 மில்லு கூட சேதாரம் இல்லை அந்த வீடு தண்ணி இறக்கி வந்துச்சு. அதையும் நாங்கள் போய் பார்த்தோம் பட்டுக்கோட்டையில். அதே மரத்தில் இந்த பிளால் நகர்னு ஒரு வீடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 டன் வெயிட் இருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போட்டது. இதை கிட்டத்தட்ட 1 மைல் 1 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு போய் அந்த புள்ள மாதிரி முத்த மாதிரி அந்த இடத்துல போட்டு இறக்கி வச்சுருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு வியப்புக்குரியவை தான் எங்களுக்கு நினச்சிச்சு. மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட தொழிலுக்கே போகாமல் அப்புறம் அதிகாரிகளாம் வந்து இது மாதிரி இல்லை. அதுலேருந்து இந்த ஆறும் கட்டிப்பிச்சு, அதுலேருந்து தொழிலே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நாங்களாம் ஊரு காசு கொஞ்சம் ஒரு 5-6 லட்சரூபா போட்டு வெட்டி பார்த்தா அதுவும் கதையாகலை. மறு திருப்பியும் தூத்து பிடிச்சி அப்புறம் இந்த சுனாமிக்கு நீர் வந்து கட்ட வந்தாங்க. இதோ அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் ரூபா ஒரு 9 லட்சரூபா அவங்க செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி மறு திருப்பியும் கட்டி பிடிச்சி இப்போ மறு திருப்பியும் கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. அதில் தான் நாங்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் என்னை கட்டணும்னு தெரியாது. அந்த புயலுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னமும் கஷ்டம். அதுலேருந்து தொழிலே மாறி போச்சு. அதுலேருந்து தொழிலே கிடையாது. ஏதோ இந்த நண்பர்களை ஒண்டி வச்சிங்கன்னு கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு 1000-500 இப்படி கிடைக்குது. அதை வச்சு சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் தொழில் இல்லாமல் போச்சு. என்ன கஜா புயல் வந்து ஒரு 12 மணிக்கு தொடங்கணுச்சு. தொடங்கியதுலேருந்து எங்களுக்கு யாருக்குமே வீட்டிலலாம் தூக்கமே கிடையாது. அப்போது நான் வந்து தாமுகாவில் வந்து நகராட்சியில் எல்லாரும் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். விடிய விடிய தூக்கம் இல்லை. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி. நாங்கள் ஒரு ஸ்டூலை போட்டு தான் நான் பிள்ளைகள் எல்லாருமே உட்காந்துருந்தோம். விடிஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு சிவுக்கு பிறகு விடிஞ்சிச்சு. மழையும் மழை ஊற்றிட்டே இருக்குது. புயல் முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்தால் எங்கே பார்த்தாலும் ஒரே இரும்பு பிளேட்டுகளும் சீட்டுகளும் இரும்பு சீட்டுகளும்
இப்படி ரோடுக்கு ரோடு கிடந்துச்சு. மரங்கள் மற்றும் போஸ்ட் மரங்கள் எல்லாமே சாஞ்சி எனக்கு நான் வாழக்கூடிய பகுதி வந்து பிலால் நகர். அது சும்மா சொல்ல சும்மா சரியா மழைக்காலம் சாதாரண மழைக்காலத்திலேயே வந்து 2 மணி நேரம் மழை பெஞ்சால் மிதக்கும் பிலால் நகர். ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அப்புறம் சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து முதல் துவக்கமே வந்து பிலால் நகர்லேருந்து நிவாரண பணியை தொடங்கணும். அப்புறம் இங்கே வந்து நாங்கள் பணி செஞ்சோம். இங்கே எஸ்சிஹெச் டவர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை பிடிச்சி அந்த மாடியை பிடிச்சி நிவாரணப் பொருட்கள்லாம் அங்கே தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1.5 வாரம் இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டுச்சு. எனக்கு 2 இல்லை 1 இல்லை பல ஊர்களில் இருந்து வந்து நிறையா உதவிகள் செஞ்சாங்க. குறிப்பாக தாமுகாவில் இருந்ததுனால சொல்கிறேன், இப்போ நான் எந்த இயக்கத்துலையும் இல்லை, நான் தாமுகாவில் இருந்த காலத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர், கும்பகோணம், எங்கிட்ட சிதம்பரம், ஈரோடு, இப்படி திருச்சி மாவட்டத்திலேருந்து ஜென்ரேட்டுகள், சிதம்பரத்துலேருந்து ஜென்ரேட்டு, ஈரோடுலேருந்து ஜென்ரேட்டு, இப்படி 6-7 ஜென்ரேட்டு மட்டுமே எங்களுக்கு தந்து உதவி பண்ணாங்க. அதை பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு லைனுக்கு வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு ஒரு தெரு வாரியாக எழுதுக்கிட்டே போவோம். ஒரு டெம்போ வச்சு குட்டியானை வச்சு எழுதுக்கிட்டே போவோம். மேலத்தெரு, தரவு தெரு, எந்த தெருவுக்கு கேட்டாலும் போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு பண்ணால் பெரிய அனுபவம் அது. மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கரையாதரு நல்லா ஞாபகம் இருக்குது. கரையாதரு ரயில்வே ட்ராக்கு அங்கிட்டால குடிசை பகுதிகள் அதிகம். கரையாதரு மக்களில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து வசதியான மக்கள், வசதியற்ற மக்கள் அந்த ரயில்வே ட்ராக்கு அங்கிட்டால நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. வண்டியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு உள்ளே போக முடியல. ரயில்வே ட்ராக்கு தாண்டி தரையில் தூக்கிட்டு போவோம். ஒவ்வொரு நிவாரணப் பொருளையும் தரையில் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு விநியோகம் பண்ண நல்ல அந்த ஒரு தருணம். நிறையா உதவி செஞ்சு மக்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வந்து அந்த இவனுடைய அந்த நன்மைகளை அடைஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் அது மாதிரி ஒரு கோரமான ஒரு சம்பவம் அதிராமபுரத்தில் என் லைஃப்பில் அதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், வேறு ரொம்ப ஒவ்வொன்று ஒரே சத்தம். அது நான் இருந்த சீட்டு விட ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அப்போது வந்து தூக்கி தூக்கி அப்படி போடும், தூக்கி தூக்கி அப்படி டக்குன்னு வைக்கும், திரும்ப தூக்கும் திரும்ப வைக்கும். ஒரே பயம், எப்போ உழுவும்னு தெரியாது. பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகளுவோ, என் 2 பிள்ளைகளுவோ, மூத்த பையன் வந்து சென்னையில் ஓதிக்கிட்டு இருந்தான், 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளுவோ, ஒரு பயம், ஒரு விதமான பயம் இருந்தாலும் ஒரு குருத்தனமான நம்பிக்கை, அல்லாவுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. விடிய விடிய முழிச்சு தான் இருந்தோம், தூக்கமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சரியாக தூங்கி ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் சரியாக தூங்கலை. இங்கே தான் ரூம்லேயே தான் படுத்து கிடப்போம், நிவாரணப் பொருளுக்கு மேலே தான் படுத்து கிடப்போம். முடிஞ்ச வரையும் பாக்கெட்டு போடுவோம், எல்லாத்தையும் பாக்கெட் போட்டு விநியோகம் கரெக்டாக ஒரு குட்டியானில் ஏற்றிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து கூடாளி வயலுக்கு கொடுப்போம். அப்புறம் அந்த பக்கம் ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குது, சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து காலையில் கிராமத்தில் ஏறி வருவாங்க. எங்கள் ஏரியாவுக்கு ஒன்றுமே தெரியல தம்பி, எங்கள் ஏரியாவுக்கு ஒன்றுமே வரல தம்பிச்சுனா உண்மையிலே ஒன்றுமே போகாத ஏரியாவாக இருக்கும். அங்கே போயிட்டு கொடுப்போம். அவங்கெல்லாம் ரொம்ப அந்த வாழ்த்துக்கள்லாம் ரொம்ப அவங்களுடைய வாழ்த்துக்கள் நிறையா. பெரும்பான்மையாக நம்ம இந்து சமுதாயத்துக்கு தான் அந்த டைமில் செஞ்சோம் அந்த நிவாரணப் பொருட்கள்லையும் கொண்டு கொடுத்தோம். அது மாதிரி நம்ம ஊர் மத்தியிலையும் மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு தேவையான அரிசிகள், மல்லிகை பொருட்கள், வெத்திலை முதற்கொண்டு வெத்திலை வியாபாரி முதற்கொண்டு வெத்திலையை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு 10 கோழி வெத்திலை இருக்கும், 2-3-4 இது இருக்கும். கும்போணத்துலேருந்து வந்ததுல அப்புறம் வெத்திலை நிறையா இருந்துச்சு. ஒரு லாரி முள்ள அசோக் லைலாண்டு ஃபுல்லாக ஏற்றி கொண்டு வந்து கும்போணத்துலேருந்து கொடுத்தாங்க. அதுமாதிரி திருப்பூர்லேருந்து கொண்டு கொடுத்தாங்க, எங்கிட்டால திருச்சியிலேருந்து நிறையா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி பல ஊர்கள்லேருந்து நம்ம மக்கள் வந்து நிறையா செஞ்சாங்க. அது மறக்க முடியாத ஒரு தருணம். அதான் கடவுள் உதவினால இதை நினைக்கிறேன். இது ஒன்று நானும் நினப்பேன், தனிப்பட்ட முறையில் இது அடித்து வந்து நன்மை எப்படின்னா, இவ்வளவு சக்தி இருந்திருக்க என்ன மாதிரி எத்தனை பேர் உணர்வாங்க. இப்போ அந்த காற்று கடிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா? அந்த உணர்வு சக்தி தான் இவ்வளோ பெரிய சக்திக்கு இந்த கடவுளை படைச்சிருக்கானே. வானத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 4 வீட்டில் ஒரு கொட்டாயில் வந்து 4 கீத்துக்கட்டதுன்னா 4 கம்பு இருக்கணும். இந்த வானத்துக்கு தூண்டிருக்கா? எவ்வளோ பெரிய சக்தியை கடவுள் படைச்சிருக்கான். இதெல்லாம் ஒவ்வொரு வந்து நான் வந்து கல்வியறிவில்லை, படிக்காதவன், ஒரு படித்த கூட படித்து ஒரு அனுபவத்தின் மாரி நான் சொல்கிறேன் இப்போ. ஆனால் இவ்வளவுக்கு நம்ம அந்த கடவுளுக்கு பயந்து ரொம்ப பயந்து கீழ் பண்ணி நடக்கணும். அவன் இல்லாமல் உலகம் எதுவுமே இயங்காது.